ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் எல்எஸ்எம் டாக்கிங். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போன எபிசோடில் டின்னோட அண்ணா கேனுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாரு. அந்த வீடியோவை பார்த்த உடனே கேனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதை பார்த்துட்டு நேராக அவங்க அப்பா கிட்டே பேச வர்றாரு. வந்துட்டு கேனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுமோ, டின் வந்துட்டு எதையெல்லாம் ஃபீல் பண்ணி சொன்னானோ அது எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்டே ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது டின்னுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவனும் அங்கே வரான். அப்போது அவங்ககிட்டயும் அவங்க அப்பா கேட்கிறாரு, என்னப்பா அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற விஷயம் எல்லாமே உண்மையா அப்படின்னு. அதுக்கு டின்னு ஆமானு சொல்லவும், ஏன் இதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் எங்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணல, நீ ஒருவேளை முன்னாடியே சொல்லியிருந்த அப்படின்னா என்ன நடக்குது, எதுக்காக நடக்குதுன்ற விஷயத்தை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பில்ல, நீ வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருந்திருப்பில்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பவா போகிறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் அண்ணா பக்கம் தான் பேச போகிறீங்க, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் நான் சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு டின் சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கும் உங்கள் அண்ணாக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம், அதனால் மட்டும்தான் உனக்கு எந்த பேர்டனையும் கொடுக்கலையே தவிர மற்றபடி உங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் பறிக்கணும்னு யாருமே நினைக்கவே கிடையாது. நாங்கள் வந்துட்டு இந்த ஒர்க் ப்ரெஷர்னால எங்களால் ஃப்ரீயாகவோ ஒரு மாதிரி ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியலை, பட் அது உனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு வேணுன்றதை நீ பண்ணுற, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற, அந்த ஒரு ஃப்ரீடம் உனக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் டின்னுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம தான் இத்தனை நாளாக வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, அப்பாவும் அண்ணாவும் நமக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு என்ன தான் வந்துட்டு அண்ணா பக்கம் பேசினா கூட அண்ணா பண்ண எதுவுமே நான் கரெக்டெலாம் ஒத்துக்க மாட்டேன், அவன் என்கிட்ட எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மன்னிக்கக்கூடிய விஷயங்களாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் உங்கள் அண்ணா பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சரி உங்கள் அண்ணா தான் உன்னை கஷ்டப்படுத்திருக்காருல்ல, நான் இப்போ கேட்குறேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்கள் அண்ணா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் கேட்ட உடனே உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சான்னு கேட்கவும் டின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறான். கரெக்ட், ஏன்னா உன்னால் வந்துட்டு சந்தோஷப்பட முடியாது, ஏன்னா உனக்கும் உன்னோட மனசில் உங்கள் அண்ணா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது, அவன் வந்து நடந்துக்கிட்ட சில விஷயங்கள்னால மட்டும்தான் நீ அவன் மேலே கோவமாக இருக்குது அப்படின்னு, நீ நல்ல பையன்தான், அதனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ என்ன பண்ணாலும் நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே டின்னுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஒரு பக்கம் கோவம்லாம் வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் என்ன முடிவு எடுத்தாலும் கூட நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இவர் இன்டெரக்டாக எதை மீன் பண்ணுவார் அப்படின்னா, கேனோட ஒன்றா இருக்கணும் அந்த விஷயத்தை தான் இன்டெரக்டாக மீன் பண்ணுவார். இந்த விஷயத்தை ரொம்பவே ஸ்மார்ட்டாக அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா டின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்தளவுக்கு அவங்க அப்பா கிட்ட தனக்காக பேசுகிற அளவுக்கு அலோவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை அவங்க அப்பாவாலே புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ உன்னோட லைஃப்பில் உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ சூஸ் பண்ணிட்ட, இந்த ஒரு செலெக்ஷனை யாராலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது, உங்கள் அம்மாவே நினச்சா கூட உன்னுடைய வழியில் நீ போகிறத ஸ்டாப் பண்ண முடியாது, அதனால் உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த கோவம் எல்லாமே ஒரே அடியில் மறைஞ்சு போயிடுது. நம்ம டின்னுக்கு பயங்கர ஹாப்பி, ஏன்னா இன்டெரக்டாக அவர் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு அவர்கிட்ட கேனோட ஒன்றா சேர்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது கேன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம், அவனை அங்கேருந்து தரத்திறன்னு எழுதிட்டு போயிடுறாரு. ரூமுக்கு போனதுக்கு அப்புறமாவுமே கேன் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கான், டேய் என்னடா நீ இப்படி என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட இன்னும் பேசணும் தெரியுமா, உங்கள் அண்ணாவை பற்றி நிறைய சொல்லணும், அவர் எங்கிட்ட என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா, அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்த்த டின் வந்துட்டு டக்குன்னு கேனை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், தனக்காக ஒரு ஆள் இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பேசணும், அவங்க அண்ணாவை பழி வாங்கணும் அப்படின்லாம் வந்துட்டு யோசிக்கிறானே, இவன் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கான் அப்படின்றத நினச்சி ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்த உடனே மறுபடியும் டின் வந்துட்டு வீடுறா, நான் போய் உங்கள் அப்பா கிட்டே பேசணும், நான் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது, உங்கள் அண்ணாவை பற்றி நான் நிறைய சொல்லணும், அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு டின் கேட்குறான், எங்கள் அண்ணாவை உனக்கு அந்தளவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவனை வந்துட்டு சாகிற மாதிரி நான் பழி வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே சரி ஓகே பழி வாங்கலாம், ஆனால் அவனை பழி வாங்குறதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு வழியை சொல்கிறேன், அது மாதிரி நீ ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக உனக்கு ப்ராமிஸ் பண்ணாமல் வேறு யாருக்கு ப்ராமிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன வழின்னு சொல்லி இப்போவே நான் அதை பண்ணியே ஆகணும் இல்லைனா என் மண்டையே விடுச்சிடும் அப்படின்னு கேன் கேட்கவும், அது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே வந்துட்டு ஈஸியான வழி தான், என்ன அப்படின்னா நீயும் நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான லக்கியஸ்ட் பர்சன் யாருமே இல்லை அப்படின்றத நீ தான் ப்ரூஃப் பண்ணணும், நீ அப்படி ப்ரூஃப் பண்ணினாலே போதும் நம்ம நம்ம அண்ணாவை பழி வாங்கின மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியலடா, உங்கள் அப்பா சொன்னதுக்கும் நீ கேட்குறதுக்கும் என்ன சம்மந்தம், இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் அதை எப்படி உங்கள் அண்ணாவை பழி வாங்கின மாதிரி இருக்கும், நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் தான் டின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னென்னா அவங்க அப்பா இப்போ இன்டெரக்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு
பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அண்ணன் டிவோர்ஸ் பண்ண போறாரு இல்லையா, ஆப்வியஸாக தனியாக தான் இருக்க போறாரு. இப்படி தனியாக இருந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது என்னாகும், அவனுக்கு ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாள், அப்போ வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இதுவே நான் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான், அதனால நம்ம தனியாக அதுவும் அவனை பனிஷ் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்றாரு. சொல்லிட்டு நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேனோ, ஆனால் இதுதான் உங்கள் அப்பா சொன்னாரா, எனக்கு அவர் பேசுனதில் பாதி புரியவே இல்லை, எனிவே இதுதான் உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நான் ஒன்னே ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னால் ஸ்மார்ட்டாக உன்னால இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியுமா முடியாதான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப சந்தோஷமான ஆளாகவும் லக்கியஸ்டான ஆளாகவும் நான் வந்துட்டு உங்க கூட இருப்பேன், எப்பவுமே உங்க கூட இருப்பேன், உன் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார். இதை கேட்ட உடனே டீனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவனுக்கு சந்தோஷத்தில் அழுகிய வருது, அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அதை பார்த்த உடனே கேனுக்கு என்னடா ஆச்சு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னும், நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு வந்துட்டு கான்ஃபியூஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே கேனுக்கு என்ன தோணுமோ தெரியாது, டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி, நீ வந்துட்டு எவ்வளோ அழணுமோ அவ்வளோ அழு, ஏன் முன்னாடி நீ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, அதனால உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்கிட்ட வெளிப்படுத்த, அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், ஏன்னா உனக்கும் எனக்கும் நடுவில் இதுக்கு மேலே எந்த ஒரு ஹைடிங்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கு ரொம்பவே சந்தோஷம். கட் பண்ணா கிச்சன்லேருந்து சாப்பிட்றதுக்கு எதையோ எடுத்துகிட்டு டீனு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்க அண்ணன் கையில் ஒரு பிளாக் ஸ்டோனை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே இவனும் அப்படி பார்த்துட்டே நிற்கிற உடனே அவங்க அண்ணன் சொல்கிறாரு, அப்பா சொல்லியிருப்பாரு நான் வந்துட்டு உங்கள் அண்ணன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அவள் ஃப்ரான்ஸில் யாரையோ பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கான், ரெண்டு பேரும் பார்த்து பேசணும், மியூச்சுவலாக வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். அதை கேட்ட உடனே டின்னும் சரி பையன் எங்கே போய் இருப்பான் அப்படின்னு வந்து கேட்கும். பையன் வந்துட்டு என் கூட தான் இருப்பான், டிவோர்ஸ் ஆன உடனே அவள் ஃப்ரான்ஸுக்கு போயிடுவா, இதில் அவளை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது, ஏன்னா நான் தான் வந்துட்டு அவளை சரியாக பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணா சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு தனியாக தான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு லைஃப்பில் கஷ்டம், இப்போ என்னை நினச்சா வந்துட்டு உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, நீனை வந்துட்டு கலாய்க்கிறது இருந்தால் கூட கலாய்ச்சிக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்ன நினச்சி நீ சந்தோஷப்படலாம், நான் வந்துட்டு எதுவும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே டின் சொல்கிறான், நான் எதுக்காக உன்னோட கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படணும், எனக்கு அப்படிலாம் எதுவுமே ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அண்ணா சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ வந்துட்டு உண்மையிலேயே நல்ல பையன் தான், அப்பா சொல்கிற மாதிரி என்ன மாதிரி கிடையாது, ஏன்னா நான் உன்னோட கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் அதுக்காக எனக்காக வருத்தப்படுறப்பாரு, நீ உண்மையிலே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட உடனே டீன் அதுக்காக ரியாக்ட் பண்ணாமல், சரி அதெல்லாம் இருக்கட்டும், கேனுக்கு ஒரே ஒரு கிளிப்பிங்கை மட்டும் அனுப்பிட்டு எதுக்காக ஸ்டாப் பண்ண, நீ வந்துட்டு என்னையும் கேனையும் பிரித்து நீ வந்து சந்தோஷப்படலாம்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் ஆல்ரெடி தோத்துட்டேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ என் கூட யாருமே இல்லை, என் ஒய்ஃப் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அப்போவுமே வந்துட்டு பிஸ்னஸ் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் நான் லவ் பண்ண யாரும் என் கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் எதுக்காக வந்துட்டு உன்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிட்டு உன்னை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், நான் ஆல்ரெடி தோத்துட்டேன், அதனால் உன்னோட லைஃப்பில் நான் வரத்துக்கு எந்த விருப்பமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே டின்னுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது அவங்க அண்ணா போனதுக்கப்புறமா சொல்கிறார், ஆக்சுவலாக நீயும் வந்துட்டு நான் பண்ண அதே தப்பை பண்ணிடாத, கேனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கிச்சன்லேருந்து நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனால் கேன் வந்துட்டு பயங்கர பசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவனை பார்த்துட்டு ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டின்னுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, ஹீன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டின்னோட அண்ணாவுடைய லவராக ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அவர் கையில் வச்சிருந்த ஒரு பிளாக் ஸ்டோனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் அவருக்கு சடனாக அந்த பேர் ஞாபகத்துக்கு வருது. ஏன் எனக்கு சடனாக இந்த பேர் ஞாபகத்துக்கு வருது, இத்தனை நாள் ஏன் இதை யோசிக்காமல் போனேன் அப்படின்ற மாதிரி டின்னு யோசிக்கவும் அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹின்ன்ற பர்சனை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா, அப்போ பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது, பாலை குடிச்சிட்டு அப்படியே வச்சுருந்துருப்பான். அந்த டம்ளர் வந்துட்டு ஏதோ ஃபைல் எடுக்கும்போது அப்படியே கீழே விழுது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹின் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க, என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹின் வந்துட்டு டின்னோட அப்பா கிட்ட போய் பேசியிருந்திருப்பார், என்ன அப்படின்னா இப்போ டின்னோட அண்ணோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தாச்சு, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நான் வந்து அவங்களுக்கு பேர்டுன்னு அவங்க கூட இருக்க விரும்பலை, கண்டிப்பாக துள் வந்துட்டு அதாவது டின்னோட அண்ணா வந்துட்டு என் கூட இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே பசமாக இருக்க மாட்டான், பிறக்க போகிற குழந்தையும் கூட சரியாக பார்த்துக்க மாட்டான், அதனால நான் இங்கிருந்து போகிறது மட்டும்தான் சரியான ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அதாவது டின்னோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அப்பாவும் எவ்வளோ சொல்கிறார், ஆனால் அதையெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஹின் கேட்குற மாதிரி இல்லை, நான் வந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நேராக டின்னோட அண்ணா கிட்ட தான் பேச போகிறோம், அவங்ககிட்டயும் போயிட்டு சொல்ல போகிறோம். அதுக்கு டின்னோட அண்ணாவுக்கு கோவம் தான் வருது, கையில் வச்சிருந்த டம்ளரை தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. உடச்சிட்டு நான் வந்து உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், அந்த பொண்ணு என்னால் கன்சீவ் ஆகிட்டது, ஆனால் அதுக்காக நான் உன்னை வந்துட்டு எங்கேயும் அனுப்பணும், வெளியில் போகணுன்ற அவசியம் கிடையாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட உடனே ஹின் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நான் உன் கூட இருந்தேன், நான் கண்டிப்பாக நீ அந்த பொண்ணு மேலே பாசமாக இருக்க மாட்டேன், பிறக்க போகிற குழந்தைய கூட நீ சரியாக பார்த்துக்க மாட்டேன், அதனால் ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் ஒன்று வச்சிருப்பாரு, அந்த ஸ்டோனை நான் டின்னோட அண்ணா கையில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு தூக்கி வீசுறது இதை நான் நினச்சிக்கோ, ஒரு கல் மாதிரி நான் உன் லைஃப்பில் இருந்தேன், கண்டிப்பாக இதுக்கு மேலே உன் லைஃப்பில் இருந்தேனா ஒரு கல்லாக தான் இருப்பேன், ஏன்னா என்னால் உனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுக்க முடியாது, அந்த பொண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும், இதை தூக்கி வீசிட்டு என்னுடைய ஞாபகத்தையும் தூக்கி போட்டுரு, அதுக்கப்புறம் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ, என்னை தேடி வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பார். சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு வெளியில் கிளம்பி போயிருப்பார். போனதுக்கப்புறமா இவர் எங்கே இருக்கார், எங்கே போகிறார், இவரோட ஃபோன் நம்பர் எதுவுமே வந்துட்டு டின்னோட அண்ணாக்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே விஷயத்தை தான் அவங்க அப்பாக்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்துட்டு அவருக்கு தெரியப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் டின்னோட அண்ணாவுக்கு ஹின் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயம்
விஷயமும் தெரியாது, அவனை பற்றின எந்த டீட்டெயிலுமே தெரியாது. வெறும் அந்த பிளாக் கலர் ஸ்டோனை மட்டுமே தூக்கி வீசுற சொல்லி கொடுத்த அந்த பிளாக் கலர் ஸ்டோனை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு அவனே கூட இருக்கிற மாதிரி இதனால் வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்த தான் டின்னோட அண்ணாவுமே நின்று யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஏ கேன் ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏ சொல்கிறான், நீ ரொம்பவே பிரேவ்டா, ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்குலாம் நீ நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். நீ தானடா சொல்லியிருக்க நம்ம வந்துட்டு எதை பண்ணாலும் வந்து தைரியமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் ஃபாலோ பண்ண அப்படின்னு கேன் சொல்லுவோம். நல்லா இருக்கட்டும் உன்னோட தைரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா நான் என்றைக்குமே சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், டின் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அதையெல்லாம் வந்துட்டு பாண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு சூப்பரா சூப்பர் பயங்கர பிரேவாக இருக்கே, நான் இந்த வீடியோ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க போகிறேன், அவன் என்ன சொல்லான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே வேணாண்டா அதை மட்டும் பண்ணாத, அவன் வந்துட்டு அதை மட்டும் அமிச்சு அப்படின்னா நான் ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை டின்னும் பார்த்துட்டான். அவன் பார்த்த உடனே கேனும் சரிடா நான் என்னோட ஆள் வந்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது டின் பயங்கர கோவத்தில் இருக்கான், ஏன்னா பாண்ட் கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸாக விளையாடிட்டு இருப்பான் இல்லையா. அதை பார்த்த உடனே கேன் கேட்குறான், இந்த அவங்ககிட்ட விளையாடுனதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற, அப்படிலாம் பார்த்தா என் ஃப்ரெண்டு கூட நீ பேசவே கூடாதுன்னு சொல்வா போல, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிங்க் எடுத்து கிஸ் பண்ணிட்டு கொடுக்குறான். ஓகே நான் இப்போ கிஸ் பண்ணிட்டேன் உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே கோவமாக தான் இருக்கும், எனக்கு உமால கோவம் குறையலன்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ என்னடா பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது டின்னுக்கு ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு போன அந்த வீடியோ டின்னுக்கு அனுப்பி விட்டுருப்பான். அதை பார்த்த உடனே எனக்கு இவன் டின் இல்லை எனக்கு உமால அந்த கோவமே போயிட்டு சொல்கிறான், வெரி குட் இப்படி தான் இருக்கணும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் எப்படி சரணா உனக்கு எம்எல்ஏ அந்த கோவம் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீடியோ பார்த்துருப்பான். அந்த வீடியோ பார்த்த உடனே ஐயோ இந்த வீடியோ உனக்கும் அனுப்பி விட்டுட்டானா, ஆக்சுவல் நான் எப்படி உன்னை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் இவ்வளோ பிரேவாக வந்துட்டு டின்னோட பாய் ஃப்ரெண்டு எல்லாரும் மட்டும் சொல்லும்போது எனக்கு முன்னாடி மட்டும் என்ன அவ்வளோ வைக்கப்படுற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இல்லை நான் எதுக்காக வைக்கப்படணும், நான் எதுவும் இல்லாததையே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு எனக்கு மட்டும்தான் சொன்னோம், அப்போ வந்துட்டு நான் உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்காக வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டே நான் எப்பவுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 1 week ஓவர்சீஸ் போக போகிறேன், அதாவது ஃபாரின் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு உடனே ஃபாரின்கா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு அப்படி பேசி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஏய் வந்துட்டு ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட் கிட்ட அவனுடைய ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாட்டும் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தா டின் வந்துட்டு ஃபாரினுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ வேக வேகமாக கேன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு அவன் கையில் இந்த ஜூஸ் பாட்டில் ஒரு பாட்டிலை குடிச்சிட்டு இந்த ஜூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு நீ போகும்போது எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். உடனே டின் வந்துட்டு அந்த ஜூஸ் பாட்டில் வாங்குற மாதிரி கேனோட கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணி விட்டுறான். ஏன்னா வந்துட்டு இவன் 1 week ஃபாரின் போகிறான் இல்லையா, அதுக்கான கிஃப்டாக வந்துட்டு அதை கொடுத்துட்டு போயிருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீன் அவனோட ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட ரூமில் காலிங் பில் அடிக்கிட்டு யாரான வெளியில் வந்து பார்த்தா டின் வந்திருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு ஷாக் ஆகிடுது. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் எல்எஸ்எம் டாக்கீஸ், பை பாய்.